Hi friends, welcome to our channel. In this video, we will see how C-section panna edathila septic aagama seekrama eppadi ponna aaravikkathu pathi danga. Adhukku munnadi enoda channel subscribe pannala, subscribe panikonga and bell button click panikonga. Enakku rendu babies inga C-section da rendume. So and the scare eppadi seekrama aarichendratha pathi da indha video la share panna poren. Enakku 4th day la vandu அந்த ஆபரேஷன் பண்ண இடத்துல ஒட்டின பேண்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 11th டேல ஸ்டிச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு செப்டிக் எதுவுமே ஆகலைங்க. அதே மாதிரி அந்த ஆபரேஷன் பண்ண இடத்த தொடுறதுக்கே சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் இல்லைன்னா ஆயில்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் தேங்க அந்த விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம நார்மலாக சோப்பு எண்ணெய் சோப்பு யூஸ் பண்ணி குளிக்கிறோமோ அதுவே அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி குளிச்சு முடிச்சுட்டு வந்தோன்னா ஒரு வெட்ட வச்சு நல்லா ஊத்துனாப்புல தொடச்சி எடுத்துடுங்க. ஏன்னா அந்த இடத்துல ஈரமே சேரக்கூடாது. நல்லா வந்து தொடச்சி எடுத்துடுங்க. எந்த ஒரு சோப் வாட்டரும் தங்க விடாமல் நல்லா சுத்தமாக நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துடுங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு சீக்கிரமாக ஆறணும்னா நம்ம வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கணும். உங்களை உடம்புல நிறைய தண்ணி எடுத்துக்கணும், தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கணுங்க. ஆரஞ்சு இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண மறுநாளே என்னெல்லாம் நடக்க வச்சுட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து புண்ணு ஆரம்பிக்கும். நம்ம உடம்பை வந்து எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பெயினாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மீதி டைமில் உங்களால் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இன்ஸ்கர்ட்லாம் நீங்கள் கட்டாதீங்க. புண்ணு ஆறுற வரைக்கும் ரொம்ப டைட்டாக எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அதே மாதிரி சோப்லாம் யூஸ் பண்ணால் நல்லா வந்து காட்டன் ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் செப்டிக் ஆகாது. இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.